ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரக நிலைகளை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாதம் பிறக்கும் பொழுது சுக்கிரன் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி அவர் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். இதுவரை ஏதாவது உங்களுக்கு உடலில் அசௌகரியங்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் நீக்கி உங்களை மிக அற்புதமாக நடைபோடக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் வக்கரம் பெற்றிருந்தாலும் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதுபோல் விரயஸ்தானத்தில் செவ்வாய் பலமுடன் அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன நடக்கும் என்று கேட்டீர்கள் என்றால், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் இல்லங்களில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களால் கூடி வரும். இதுவரை கன்னிராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் பெற்றாலும் உச்சம் பெற்ற புதனோடு சேர்வதால் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமும் நடக்கும். நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தடைகள் இருந்தால் அந்த தடைகள் மற்றொரு கிரகத்தால் தகர்த்தெறியப்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அல்லது ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அந்த தொழிலை திறம்பட நடத்துவதற்கும் அதை உடனே தொடங்குவதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் இதுவரை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காத சலுகைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்படி அவர் வக்கர நிவர்த்தி ஆன பின்னர் என்ன நடக்கும் என்று பார்த்தால், உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை வழங்குவார். இதுவரை வேலை இல்லாதவருக்கு அல்லது வேலை இழந்தவர்களுக்கெல்லாம் புது வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. கடல் தாண்டி சென்று பணிபுரிந்து வந்தவர்கள் கூட ஏதோ ஒரு தாக்கத்தினால் திரும்ப தாய்நாட்டிற்கு வந்திருந்தீர்கள் என்றால், மறுபடியும் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் பெறலாம். அதேபோல் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது. இது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க வைக்கும் என்பது கண்டிப்பாக உறுதி. இந்த நவம்பர் மாதத்தில் இன்னொரு அற்புதம் நடக்கப் போகிறது, குரு பெயர்ச்சி. நவம்பர் 15 தேதி மகர ராசிக்கு குரு பகவான் செல்ல போகிறார். மகர ராசிக்கு குரு நீச்ச வீடு, அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாகவும் விளங்கக்கூடியவர். அவரது பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களில் பதிகிறது. இதனால் நீங்கள் திட்டமிடாது செய்த காரியங்களில் கூட மிகப்பெரிய வெற்றி பெற்று விடுவீர்கள். உங்களுடைய உடல் குரு பார்வைப்படுவதால் ஜென்மத்தி ராசியிலேயே அதாவது ஜென்ம ராசியிலேயே குருவின் பார்வை பதிவதால் கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகிவிடும். தடைப்பட்டு வந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அவையெல்லாம் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தான் இந்த நவம்பர் மாதத்தை ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும். சந்தோஷமாக மாதத்தை எதிர்கொள்ள தயாராகுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல விஷயங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எங்களுடன் எப்பொழுதும் இணைந்தே நடைபோடுங்கள். நன்றி, வணக்கம்.